அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஜக சாமுவேல். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் எந்த துறைன்னு சொல்லி சரியா தெரியல. தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தாமரை பதிந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எங்களுக்கு மேடை நாகரிகம் தெரியும். உங்களை போல ரோட்டில் போகிறவன் பேசிட்டு போகிறானே, அது மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாது. ஆனால் காவல்துறை இன்றைக்கு என்ன தான் பண்ணி கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தாமோ அன்பரசன் அவர்கள் ஒரு பொது மேடையில் பாரத பிரதமரை பீஸ் பீஸாக ஆக்கிடுமா? என்ன தாமோ அன்பரசனை அப்படின்னா தர்பீஸ் பழமா, பிச்சை பழமா, ஒரு பீஸ் பீஸாக ஆக்கிடுன்னு சொல்கிறீங்க. காவல்துறை என்ன தான் பண்ணி கொண்டிருக்கிறது? இதே பாஜகக்காரன் பேசுனா நைட்டில் ஒரு தேடுதல் குற்றவாளி போல, கெஞ்சா விக்ரமம் போல, மங்கை படத்தின் டைரக்டர் போல, போதை பொருள் ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பியை போல நைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஐபிசி செக்ஷன் அவதூறு வழக்க 500 டெஃபமேஷன் ஆக்ட் கீழே தாமோ அன்பரசன் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு தான் நீங்கள் செய்து ஆக வேண்டும். அது ஐஜியாக இருக்கட்டும், டிஐஜியாக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், தயவு செய்து தாமோ அன்பரசன் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பாரத பிரதமரை கொலை மிரட்டல் இடும் வண்ணமாக பேசியிருக்கிறார் இந்த தாமோ அன்பரசன் அவர்கள். ஆனால் நீங்கள் அமைச்சராய் இல்லாதிருந்தால், நான் அமைச்சராக இருக்கிறேன், இதே போல் தான் பேசினார் ஒருவர் சட்டமன்றத்தினுடைய உள்ள எங்கள் மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்களை இதே போல் தான் பேசினார், கெட் அவுட் என்று சொல்லி பொன்முடி அவர்கள். இன்னைக்கு அவரால் சட்டமன்றத்துக்குள்ளேயே வர முடியாது, பார்த்தீங்களா? அவர் மீது வழக்கு இன்றைக்கு பாய்ந்திருக்கிறது. அதே போல் உங்களுடைய அமைச்சர் பதவி குறைஞ்சபட்சம் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் திருப்பூர் தொகுதி பொறுத்து மட்டும் நீங்கள் கிளர்க்குக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ வாங்குறீங்க, புது கிளர்க்குக்கு போடணும்னா எவ்வளோ வாங்குறீங்க, வீடியோ டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ வாங்குறீங்க, சத்துணவு அமைப்பாளருக்கு எவ்வளோ வாங்குறீங்க, உங்களுடைய மகன் அதாவது இந்த ஐடி விங்கில் இருக்கிறார் டிஎம்கேல, அவர் என்னென்னலாம் கதை பண்ணுறாரு, எல்லா அப்டேட்டையும் எங்கள் அண்ணாமலை அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆகவே தாமோ அன்பரசன் அவர்களே, கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் நாகரிகத்தோடு பேசுகிறோம். நீங்கள் அமைச்சராக இல்லைன்னா நடக்கிற கதையே வேறு. எங்களுக்கு நாகரிகம் தெரியும், சித்தாந்தம் தெரியும், ரோட்டில் போகிற வாயில் ஏதோ வருது, அது மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். தயவுசெய்து காவல்துறை அவர்கள் தாமோ அன்பரசன் மீது வழக்கு பதிய வேண்டும்.